எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டி இன்று நடந்து முடிந்தது. சென்னையா மும்பையா என ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகள் சென்று கொண்டிருந்த நிலையில் இறுதியில் சென்னை அணி எளிமையான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. போட்டியின் முடிவை சென்னை அணியின் கேப்டன் தோனி ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார். பழிவாங்கும் நோக்கத்தில் மும்பையுடன் ஆடமாட்டோம், ஜென்டில்மேன் கேம் தான் ஆடுவோம் என்று அவர் சொன்னது போலவே இறுதியில் வின்னிங் ஷாட் அடிக்கும் வாய்ப்பு கிடைத்தும் பொறுமையாகவே ஆடினார். ஒரு ரன் கூட அடிக்கவில்லை என்றாலும் சென்னை அணியின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் தோனிதான். டாஸ் வென்ற தோனி போட்டியின் போக்கை கணித்து முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். அதற்கு அவர் கூறிய காரணம் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என்று. அத்துடன் முதல் பவுலிங்கில் விக்கெட்டுகளை கைப்பற்றலாம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் போட்டி தொடங்கிய போது தோனி கூறியதற்கு மாறாக போட்டி செல்வது போன்ற தோற்றம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் டீகாக் மற்றும் ரோஹித் சர்மாவின் ஆரம்ப அதிரடி. சென்னை அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் இருவரையும் துவம்சம் செய்தனர். சென்னை அணியின் ஃபீல்டிங்கும் சொதப்பலாக இருந்தது. எப்படியும் 200 ரன்களை மும்பை இந்தியன்ஸ் அணி குவிப்பார்கள் என்றே எல்லோரும் கணித்தார்கள். அப்போது தன்னுடைய கேப்டன் பாணியை கையாளத் தொடங்கிய தோனி உடனே சுழற்பந்து வீச்சாளர் பியூஷ் சாவ்லாவையும் களத்தில் இறக்கினார். அவர் நினைத்தது போலவே பலன் கிடைக்க ரோஹித் விக்கெட்டை இழந்தார். அதைத் தொடர்ந்து மீண்டும் பவுலிங்கில் ஒரு மாற்றம். சாம் குரானுக்கு வாய்ப்பளித்தார் தோனி. இந்த முறையும் வெற்றிதான். டீகாக் விக்கெட் விழுந்தது மும்பையின் தடுமாற்றம் தொடங்கியது. அதை நிமிர்த்தி பிடிக்கும் வகையில் சரியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி 42 ரன்களை திவாரி குவித்தார். அது மும்பைக்கு பெரும் பலம்தான். மும்பை அணியின் ஆட்டம் அதிகரிக்கும் என தோன்றிய சமயத்தில் ரவீந்திர ஜடேஜா பந்தில் 2 கேட்சுகளை பவுண்டரி லைனில் நின்று டூப்ளெசஸ் அசத்தலாக பிடித்தார். 2 விக்கெட்டும் ஆட்டத்தின் திருப்பு முனையாக மாறியது. திவாரி, ஹர்திக் என இருபெரும் தலைகள் வீழ்ந்தன. அடுத்து வந்த வீரர்கள் யாரும் ஜொலிக்காத நிலையில் சென்னையின் பவுலர் நிகிடி ஜொலிக்க ஆரம்பித்தார். அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை நிகிடி வீழ்த்தினார். 20 ஓவர்கள் முடிவில் மும்பை அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்களை குவித்தது. சென்னையின் பலவீனம் என்றால் ஃபீல்டிங் தான். நிறைய மிஸ்ஃபீல்டிங் இருந்தது. ஆனாலும் கேப்டன் தோனியின் பொறுமை எப்போதும் போல அணிக்கு பலமாக அமைந்தது. அவர் மீண்டும் தான் கேப்டன் கூல் என்பதை உணர்த்தியிருந்தார். 163 ரன்கள் என்ற இலக்கு சென்னை அணிக்கு பெரும் சவாலாக இல்லை. இதனால் பெரும் நெருக்கடியின்றி களமிறங்கிய சென்னை அணிக்கு தொடக்கத்திலேயே சொற்ப ரன்களில் வாட்சனும் முரளி விஜயும் விக்கெட்டை பறிகொடுத்தது அணியை நெருக்கடியின் வாசலுக்கு கொண்டு சென்றது. ஆனால் அதன் பின்னர் ஜோடி சேர்ந்த அம்பத்திராயிடும் டூப்ளிசஸும் நெருக்கடி வாசலில் இருந்த அணியை வெற்றியின் வாசலுக்கு தூக்கிச் சென்றனர். அதிரடி ஆட்டத்தை விளாசிய அம்பத்திராயிடு அரை சதத்தை கடந்தது மும்பையின் நம்பிக்கையை உடைத்தது. 71 ரன்களில் அம்பத்திராயிடு அவுட்டாக அடுத்து வந்த ஜடேஜாவும் 10 ரன்களில் வெளியேற மீண்டும் மும்பை அணிக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை சிதறடித்தார் தோனி. யாரும் எதிர்பார்க்காத வகையில் இளம் வீரர் சாம் குர்ரானை களம் இறக்கினார். தோனி அவரிடம் என்ன சொல்லி அனுப்பினார் என்பது குர்ரான் பேட்டை சுற்றிய போதே அனைவருக்கும் புரிந்தது. 6 பந்துகளை மட்டுமே சந்தித்த சாம் 18 ரன்களை விளாசிவிட்டு தனது வேலையை முடித்துக் கொண்டு நடையை கட்டினார். இதனால் சென்னை அணி இலக்கின் அருகே சென்றது. தங்கள் வெற்றி பறிபோனதை மும்பை அணி அப்போதே உணர்ந்துவிட்டது. பின்னர் சென்னை ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு விருந்தளிக்கும் வகையில் தோனி களமிறங்கினார். அவர் முதல் பந்திலேயே அவுட் ஆகிவிட்டார் என துள்ளி குதித்த மும்பை அணிக்கு தான் இன்னும் TRS புலிதான் என்பதை ரிவ்யூ மூலம் தோனி பட்டென புரிய வைத்தார். அதைத் தொடர்ந்து 4 பந்துகள் கையில் இருக்கும்போது டூப்ளிசஸ் அடித்த பவுண்டரியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எளிமையான வெற்றியை பதிவு செய்தது. மும்பை அணி கேட்சுகளை தவறவிட்டது அவர்களின் குறை என சொல்லலாம். மும்பை அணியின் எந்த பவுலரும் ரன்னை கட்டுக்குள் வைக்கவில்லை என்பது அவர்களின் பலவீனம். அம்பத்திராயிடு மற்றும் டூப்ளிசஸ் ஆகியோரின் பேட்டிங் சென்னைக்கு வெற்றியை எளிமையாக்கியது. மொத்தத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியில் ஆரவாரம் இன்றி அமைதியான வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். புதிய தலைமுறைக்காக சக்தி சரவணன் மற்றும் PS ராகவேந்திரன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டீம்டு பி யூனிவர்சிட்டி, சென்னை.